மாரடைப்பு ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் அதிக அளவு வருகிறதே, காரணம் என்ன? பெண்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்களுக்கு ஸ்டில் ஹையர், ஆனால் ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப கம்மிங்கிறது கிடையாது. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் மீறி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஹவ் டேக்கன். ஸோ இதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, நாங்கள் சொல்லுவோம் ப்ரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன். ப்ரைமரி ப்ரிவென்ஷனுங்கிறது நான் முதல்ல சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். சுகர், டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஃபேமிலிஸ்ட், இதுங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ வருமுன் காப்போம் தான், இதை எதுவுமே வராமல் செக் பண்ணி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது. செகண்டரி ப்ரிவென்ஷனுங்கிறது இன்கேஸ் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மெடிசனோ ஆன்ஜியோ ஸ்டென்ட்டோ இல்லை சர்ஜரியோ பண்ணிட்டாலும், நாங்கள் எப்போவுமே பேஷண்ட்ஸை கார்டியாலஜிஸ்ட், இப்போ நாங்கள் சர்ஜன் வி டோன்ட் ஃபாலோ ரெகுலராக, கார்டியாலஜிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணிடுவோம் சர்ஜரி முடித்ததுக்கப்புறம். ஃபார் லைஃப் டைம் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுவோம். என்னென்னா மூணு தான், டேப்லெட்ஸ் லைஃப் லாங் சாப்பிடணும், மெடிக்கேஷன்ஸ், வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ், ஜாகிங்கு வாக்கிங் அவங்களால என்ன முடியுதோ பண்ண முடியாதுன்னு கிடையாது. இது ப்ளஸ் சென்சிபிள் ஈட்டிங், டயட்டுன்னே நாங்கள் சொல்ல வரல, லோ ஃபேட், லீஸ்ட் ஆயில், கொஞ்சம் ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி இருந்ததுன்னா உப்பு கம்மியாக சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா செகண்டரி ப்ரிவென்ஷன் இதுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நம்மளுக்கு வி கேன் அவாய்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லீவ் ஆஸ் லாங் அஸ் ஹேப் வி கேன்